அளவுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் பல அணிகள் பல சங்கங்கள்லேருந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பல பிரச்சனைகள் ரொம்ப இந்த மாதிரி இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தயாரிப்பாளர் சங்கத்தை திரும்ப ஐசியூவில் இருந்த சங்கத்தை வந்து நாங்கள் 1987 அது படிப்படி படிப்படியாக கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு பல பேருடைய உழைப்பதுக்கு காரணம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தில் ஏன் இவ்வளோ அணிகள் எதுக்கு வந்து உருவாகுது, ஏன் மற்ற அமைப்புகள் வந்து ஏன் இது வந்து மீட்டணும் காப்பாற்றணும் இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த வார்த்தைகள் வருது, இது வந்து சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் கூத்தாடிகளே ரெண்டு போட்டால் யாருக்கு கொண்டாட்டம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க, அது உங்கள் மாதிரி அனுபவமான ஆளுங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி நாங்கள் சொல்ல விரும்பலை. அதை ஏன்னா காரணம் வந்து சங்கத்தை தயாரிப்பாளர் சங்கத்தை ஒரு காலத்தில் 87 அந்த பீரியடில் வந்து ரொம்ப அதை பாதுகாக்கவே யாருமே இல்லாத சூழ்நிலையில் ரொம்ப உறுப்பினர்களே ஒரு 100-110 பேர் தான் இருப்பாங்க. 15,000 ரூபாய் கடலில் இருந்த ஒரு சங்கத்தை நீங்கள் பல கோடி ரூபாய் வருமானம் வர்ற அளவுக்கு தயாரிப்பாளருக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அவங்களுக்கு மாதம் ஒரு உதவித்தொகை மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு நாங்கள் பணத்தை வந்து உருவாக்கி அதில் வரக்கூடிய வட்டியில் மட்டுமே இது வரலாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம், அசில வந்து தொடர்றது இல்லை. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி மேலே இன்னைக்கு சங்க பணத்திலேருந்து தயாரிப்பாளருக்கு உதவிகள் செய்திருக்கு. என்ன மாதிரி உதவிகள், கல்யாணத்துக்கு, கல்வி, மற்ற இறந்தவர்களுக்கு 2 லட்சம், இப்படி மருத்துவ காப்பீடு திட்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கூட 2006 தான் அது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 2002 வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அது அறிமுகப்படுத்துது. எதுக்காக சொல்ல வரேன்னா இப்படி பல நல்ல காரியங்களை நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள்லாம் இருந்து செய்துக்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து புதுசு இப்போ செய்ய போகிறது வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பரிமாண வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து இன்னும் எந்த அளவுக்கு வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து பணத்தை ஈட்டி தர முடியுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் செதறி கிடந்த நெல்லிக்காய் மூட்டை போல செதறி கிடந்தவர்கள் எதிரணியில் இருந்தவர்கள் எதிரி இல்லை ஏக சொன்னார் எஸ்எஸ்ஏ சொல்லும் போது எதிரிகள் இல்லை எதிர் அணியில் நாங்கள் வந்து போட்டியிட்டு ஏன் போட்டிக்கிட்டேன்னு சொன்னால் ஒருத்தர் கருத்து ஒருத்தர் கருத்து வரும்போது எடுத்து சொல்கிறதுக்கு வந்து அவங்க குறைகளை எடுத்து சொல்ல ஒரு அணி வேணுன்றதுனால தான் அப்போ நாங்கள் போட்டிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் எதிரிகள் மட்டும் யாரும் கிடையாது. ஆனால் இப்போ சில காரணங்களால் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மற்ற சங்கத்து எங்கள் சங்கத்துக்குள்ளே நாங்கள் வந்து கலந்து பேசி கருத்துக்கள் வந்து பரிமாறுறது வந்து சகஜம், தேர்தல் வர்றது சகஜம். ஆனால் இன்னொரு சங்கத்திலேருந்து இந்த சங்கத்தை வந்து மீட்டணும் அதெல்லாம் சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகபட்சமான விஷயங்கள். ஆக்சுவலாக ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் அப்படி பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சாதாரண ஒரு தயாரிப்பாளர் அவர் வச்சு படம் எடுத்திருந்தாலும் சரி எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி அவர் சொல்லும் ஒரே வார்த்தை தயாரிப்பாளர்களை முதலாளிகளாக தான் சொல்லி கூப்பிடுவார். ஸோ அப்படி ஒரு மாபெரும் நடிகர் அவரை மிஞ்சி நான் நடிகர் இது வரலாம் அதுக்கப்புறம் யாரும் இல்லை. அப்படின்னு நடிகர் சங்கத்தில் உள்ளவங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து குறை சொன்னால் அது தீர்க்கறதுக்கு நாங்கள் எப்பவுமே தயாராக இருக்கோம். அந்த விருப்பம் உள்ளவங்க எங்களுக்கு எந்தெந்த குறைகள் இருக்குது இந்த சங்கத்தில் தயவுசெய்து தீர்த்து கொடுங்க நாங்கள் தயாரிப்பாளராக இருக்குன்னு சொன்னால் எங்களை மாதிரி அதில் அதுலேயே வந்து சங்கத்திலேயே ஊறு கிடக்கிறவங்க அது நாங்கள் செய்ய தயார், அவங்க தலைமையிலையும் நாங்கள் செய்ய தயார். அதுக்காக சங்கத்துக்கு வந்து போட்டியிட்டு சங்கத்தையே வந்து சிதறடிச்சு அழகாக சார் சொன்ன மாதிரி நேரத்தை ஒதுக்குறதுக்கு யார் இருக்கு, ஷூட்டிங்க்கே வராத சில நடிகர்கள் எப்படி மீட்டிங்க்கு வருவாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு அலங்காரத்துக்காகவும் ஒரு வேகமாக ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடணும்னு சொல்லி அவசர அவசரமாக சில காரியங்கள் இறங்காதீங்க, அதுக்கு ஒரு அனுபவம் தேவை. இப்போ குஷ்பு கூட இருந்தாங்கன்னு சொன்னால் கமிட்டியில் வந்து அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கமிட்டியில் வந்து ஒரு 2-3 வருஷம் இருந்தாங்க, சில பொறுப்பெல்லாம் வந்து செயல்பாடுகளை பார்த்தாங்க. இன்றைக்கி அரசியலில் கூட ஒரு கட்சியில் போய் பேசக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த படிப்படியாக வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் தான். ஸோ அப்படி வர்றவங்க வந்து அதில் எங்களுடைய சட்டத்தில் அழகாக இருக்குது. அதாவது எங்களுடைய எலெக்ஷன்ஸினுடைய
தேர்தல் விதிமுறைகள்னு ஒன்னு நாங்க ஒன்னு ஒன்னு கோட் ஆஃப் கான்டக்ட் கோட் ஆஃப் டிசிப்ளின்னு ஒன்னு வரும். அதுல அழகா சொல்லியிருக்கோம். அதுல வந்து நீங்க 20வது கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிர்வாகிகள் மற்ற சங்கத்துல இருக்கிறவங்க இந்த சங்கத்துல வந்து நிர்வாகிக்கு பொறுப்பு வர முடியாது. ஆனால் கமிட்டி மெம்பரா நீங்க வந்து இருக்கலாம்னு இருக்கு. கமிட்டி மெம்பரா வந்து இருக்கலாம்னு சொன்னா ஏன்னா நீங்க அங்க வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வரலாம். என்ன எடுத்துட்டீங்கன்னா 81ல இருந்து தென்னிந்திய வர்த்தக திரைப்பட வர்த்தக சபையில இருந்தும் சரி கவுன்சிலையும் சரி நான் வந்து அங்க சில கமிட்டி மெம்பர்ல இருந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் கௌரவ தலைவராக இருந்து அட்வைசராக இருந்து இப்படி படிப்படியாக வந்துதான் தலைவர் பதவி. அது வர்றதே வந்து சில நேரத்தில் நாங்கள் வேணாம்னு நினைச்சோம். காரணம் நாங்கள் வந்து எண்ணங்கள்லாம் உறுப்பினர்களை வந்து காப்பாற்றணுன்ற நல்ல எண்ணத்தில் எங்கள் சொந்த நேரத்தையும் சொந்த பணத்தையும் செலவு பண்ணி இன்னைக்கு வந்தோம். ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு சிலர் என்னன்னா அவங்கள காப்பாற்றிக்கணும், சங்கத்தில் இருந்து காப்பாற்றிக்கணும், அதுக்காகவே சங்கத்துக்கு வந்து பொறுப்பு கொரணும்னு சொல்லி ஒரு சில பேர் நடிக்கிறாங்க. அது நடிக்கும் போது தான் நாங்க உருவாக்கின சங்கம் எங்க கண் எதிரே வந்து கேவலமா போறத பார்க்க முடியாம தான் அந்த சூழ்நிலையில தான் எஸ்எஸ்சி அவர்கள் நாங்கெல்லாம் கலந்து பேசி ஏன் வந்து நம்ம டைம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணது பண்ணிட்டோம் சார், நம்ம வளர்த்த சங்கத்தை நம்ம காப்பாத்துறது நம்ம கடமை, நம்ம இல்லாம இருந்தா பரவாயில்ல உயிரோடு இருக்கும், நம்ம இருந்து ஏன் நல்லது செய்யக்கூடாது, அதுக்காக ஒன்று போடுவோம் சொல்லிதான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பா நம்ம வந்து இறங்கினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதுபோல இப்போ நடிகர் சங்கமும் கடைசி நேரத்தில் அவங்களும் இறங்கியிருக்காங்க. ஸோ ஆக தயாரிப்பாளர் சங்கத்திலையும் 2-3 பிரிவுகள் நடிகர் சங்கத்திலையும் இருக்குது. ஸோ நடுவில் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் இத்தனை வருஷம் இந்த சினிமாவுக்காக பாடுபட்டவங்க ஒன்று சேர்ந்துருக்கு, இதுதான் எங்கள் வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேக்ஷனில் பார்க்கலாம் நீங்கள் யார் யார் நிற்கிறாங்கன்னு சொல்லி, இங்கே நிற்கிறவங்களுக்குள்ள இங்கே இருக்கிறதில்ல அனுபவம் வாழ்ந்தவங்க, எதையும் எதிர்பார்க்காதவங்க, கால் ஷீட்டுக்காக கால் பிடிக்காதவங்க, இப்படி இருக்கிறவங்க தான் நாங்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம். யார் பின்னாடி எதுக்காகவும் வந்து தேடிக்கிட்டு போகிற ஆளுங்க யாரும் கிடையாது. ஸோ அதுக்காக நம்பி இந்த உறுப்பினர்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் நல்லவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் எதிர்காலம், இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் வழி நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் ஒரு இக்கட்டான சூழல் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எங்கே கொண்டு போய்விடும், சினிமானுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்கவுங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது, இல்லை அந்த சங்கத்தில் உள்ள பணத்துக்காக ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு அதை எடுத்து இது பண்ணலாம் அது பண்ணலாம். சங்கத்தில் இருக்கிற பணத்தை நீ சங்கத்துக்கு பணம் சம்பாதிச்சு உறுப்பினர்களுக்கு என்ன செய்ய போகணுன்றது தான் சொல்லணுமே தவிர, அதை வச்சு அதை அந்த சங்கத்தில் இருக்கிற பணத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் அது நியாயம் இல்லை. அது ஆக இப்போது முக்கியமாக இந்த எழுச்சி கூட்டணின்றது வந்து தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே நல்லது செய்யறதுக்காக வந்து கூட்டப்பட்ட ஒரு கூட்டணி. ஸோ இந்த கூட்டணியில் வந்து நிறைய சில திட்டங்கள் வச்சுருக்கு. இப்போ சித்ராலட்சுமன் சொன்னது கூட ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கார். இன்னும் கிட்டத்தட்ட நிறைய திட்டங்களை நாங்கள் போட்டிருக்கோம். திட்டங்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் செயல்படுறதுக்கு அதுக்கான யுக்திகள் எல்லாம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த தேர்தலில் வந்து ஒரு நல்ல முடிவுகள் வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது உங்கள் மூலமாக எல்லாருக்கும் செல்லணும். நீங்கள் மற்றவங்களும் கேட்பாங்க உங்களை. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு சொன்னாலும் கேட்கலாம். நான் அதுக்கு